வணக்கம், இது உங்கள் செவி வழி புத்தகம். நீங்கள் கேட்க இருப்பது எழுத்தாளர் பிரபஞ்சன் எழுதிய கரியமுகம் என்கிற சிறுகதை. சார், சார் என்று அழைக்கும் குரலில் ரகசியம் இருந்தது. ரேடியம் அலாரம் மணி 2 இருப்பதை காட்டியது. வெளியே இருட்டும் குளிரும் கண்ணாடி வழி தெரிந்தன. போர்வையை விலக்கி கொண்டு கதவின் அருகில் போனேன். கதவை ஒட்டி சாருவும் குழந்தைகளும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். சப்தம் கேட்டு அவர்கள் எழுந்துவிடக்கூடாது. மெதுவாக கதவை திறந்தேன். வீட்டுக்காரர் நின்றிருந்தது புகைப்படம் போல் தெரிந்தது. நான் குடியிருந்தது 2 மாடி வீடு. தரைப்பகுதியில் வீட்டுக்காரர் உறவினர் குடும்பமும், முதல் மாடியில் வீட்டுக்காரர் குடும்பமும், 2 மாடியில் நாங்களும் குடியிருந்தோம். வீட்டுக்காரர் என்றதும் கடுமையான பணத்தில் கராரான் மனிதர் ஒருவரின் முகம் உங்களுக்கு நினைவில் வரலாம். வந்தால் அது தவறு. தமிழக தலைநகரில் சிதைந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களில் ஒருவர் அல்லர் அவர். என்ன சார் என்றேன் நானும். என் குரலும் ரகசிய குரலாக நான் அறியாமலே ஆகியிருந்தது. பக்கத்து வீட்டில் திருடன் புகுந்திருக்கான். ஒருத்தன் உள்ளே இருக்கிறான், ஒருத்தன் நம்ம வீட்டு மொட்டை மாடியில இருக்கிறான். கதவை சாத்தி கொள்ளுங்கள். நான் சத்தம் போட்டால் மட்டும் கதவை திறவுங்கள். ஜாக்கிரதை. அவர் முன்னங்காலில் சப்தம் எழுப்பாமல் படியில் இறங்கினார். நான் கதவை சாத்தி கொண்டேன். திருடன் என்றதும் இரவு நேரத்தில் மனம் சொர சொரக்கத்தான் செய்கிறது. அதுவும் கையெட்டும் தூரத்தில் அவன் இருக்கையில். பாம்பு பேய் கதைகள் மாதிரி திருடன் கதைகளும் சாஸ்வதமானவைதானே. திருடன் என்பவன் முகமூடி அணிந்து கையில் கத்தி அல்லது துப்பாக்கி அல்லது உருட்டுக்கட்டை அல்லது சைக்கிள் செயின் என்று ஏதாவது ஒரு ஆயுதத்தை கையில் வைத்து கொண்டு திரிபவன் என்றுதானே கற்பிக்கப்பட்டிருக்கிறது. கதவை சரியாக தாள் போட்டிருக்கிறேனா என்பதை மீண்டும் மீண்டும் சரிபார்த்து கொண்டேன். கதவின் தரம் பலம் குறித்து எனக்கு திருப்தி ஏற்படவில்லை. ஆகவே எனக்கு கவலை ஏற்படத்தான் செய்தது. சாருவை எழுப்பலாமா என்று தோன்றியது. ஆனாலும் என்னை விடவும் அதிகமாக உழைத்து களைத்து தூங்கும் அவளை எழுப்ப மனம் வரவில்லை. என் போர்ஷனுக்கு மேல் இருக்கும் முட்டை மாடியில் திடுத்திடு என யாரோ சிலர் ஓடும் சப்தம் கேட்டது. அப்புறம் இரவை குறுக்காக கிழித்து கொண்டு திருடன் திருடன் என்று அலறல் எழுந்தது. நான் ஜன்னல் திரையை விலக்கி கொண்டு வெளியே பார்த்தேன். எனக்கு அடுத்த வீட்டு முட்டை மாடி மற்றும் 3வது வீட்டு மாடியில் நிறைய மனிதர்கள் தட்டுப்பட்டார்கள். குழப்பமாகவும் இருந்தது. சாரு எழுந்து கொண்டாள். என்ன சப்தம் என்றாள். திருடன் என்றேன். அவள் சுருங்கியது தெரிந்தது. பிறகு சுதாரித்து கொண்டாள். கதவை சாத்தி கொண்டு உள்ளே இரு, நான் போய் பார்த்து வருகிறேன். நானும் வரேன். குழந்தைகள் தனியா இருக்குமே. அவள் தயக்கத்துடன் சரி என்றாள். நான் சட்டையை மாட்டிக்கொண்டு புறப்பட்டேன். கதவை சாத்திக்கோ. படியில் இறங்கி தெருவுக்கு வந்தேன். மாடியை பார்த்தேன். சாரு கைப்பிடி சுவரில் சாய்ந்து கொண்டு வெளியே நிற்பது தெரிந்தது. அவள் துணிச்சல்காரி. அந்த சூழ்நிலையில் சாருவை பற்றி பெருமிதம் எனக்கு ஏற்பட்டது. தெரு சுத்தமாக விழித்து கொண்டு விளக்கு வெளிச்சத்தில் கும்பல் கும்பலாக கூடி பேசி கொண்டிருந்தது. திருடன் பிடிபட்டு விட்டானாம். அவரவரும் தங்களுக்கு தெரிந்த தாங்கள் சம்பந்தப்பட்ட திருடர் கதையை பேசி கொண்டிருந்தார்கள். ரிட்டையர் ரெவன்யூ ஆபீசர் மகாதேவன் தான் சேலத்தில் ஒரு பெரிய திருட்டு கும்பலை பிடித்த கதையை சுவாரஸ்யமாக சொல்லி கொண்டிருந்தார். யாருக்குதான் கற்பனை இல்லை. தெருமுனை திரும்பி ஒரு கூட்டம் வந்து கொண்டிருந்தது. திருடன் கையை கட்டி அழைத்து வந்தார்கள். திருடன் முகத்தில் மூடி இல்லை. வயசும் 20க்கு ஒட்டிதான் இருக்கும். மெரினா கடற்கரையில் சுண்டல் விற்கிற சிறுவர்கள் மாதிரி நடுங்கி போயிருந்தார். இவனா திருடன், ஐயோ பாவம் என்றிருந்தது. வக்கீல் குமஸ்தா புதைத்து கொண்டிருந்த சிகரெட்டால் அவனை சுட்டார். வீட்டுக்கார் அது தப்பு என்றார். சொல்லுடா, கூட வந்தவன் எங்க, இன்னும் எத்தனை பேர் உங்க கோஷ்டி என்றார் வரதராஜன். தமிழே தெரியாதவன் போலும், ஊமை போலும். அவன் வாயை திறக்காமல் இருந்தான். கல்லூரி மாணவர்கள் போல தெரிந்த 2 இளைஞர்கள் திடுமென பாய்ந்து அவனை சரமாரியாக தாக்க தொடங்கினர். அந்த திருட்டு சிறுவன் கையில் கட்டப்பட்ட நிலையில் அத்தனை அடிகளையும் வாய்ப்பேசாமல் வாங்கி கொண்டு தரையில் அமர்ந்தான். எங்கள் வீட்டுக்காரர் அம்மாள் தான் திருட்டு நடந்ததை முதலில் கண்டுபிடித்தவள். ராத்திரி அடுப்பறையில் ஏதோ சத்தம் கேட்டு அவள் எழுந்திருந்தாள். தண்ணீர் குடிக்க போயிருக்கிறாள். குடித்து திரும்புகையில் அந்த வீட்டு பின்னறையில் விளக்கு வெளிச்சத்தை பார்த்திருக்கிறாள். ஊருக்கு போயிருக்கும் ஸ்டேட் பேங்க் தம்பதிகள் வந்துவிட்டார்களா என்று ஆச்சரியப்பட்டிருக்கிறாள். தபால்கள் அவர்களுக்கு வந்தவை. தன்னிடம் இருப்பது நினைவுக்கு வந்தது. பகீரதி அம்மாளின் மகனுக்கு குழந்தை பிறந்து விட்டதா? என்ன குழந்தை என்று அறிய ஆவல் கொண்டிருக்கிறாள். தபால்களை எடுத்து கொண்டு தெருவாசலுக்கு வந்திருக்கிறாள். பூட்டு நாதாங்கியோடு பெயர்க்கப்பட்டு தொங்கிக் கொண்டு இருந்தது தெரிந்தது. ஆகவே உள்ளே இருப்பது திருடர்கள் என்கிற சம்சயம் அவளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நடுங்கி போன அவள் திரும்பி வந்து புருஷனை எழுப்பி சொல்லியிருக்கிறாள். அறைக்குள் இருவரும்
மொட்டை மாடியில் ஒருவனுமாக இருந்து கொண்டு அவர்கள் காரியத்தை தொடங்கி இருக்கிறார்கள். ஆக அவர்கள் மூன்று பேர். மேலே இருந்தவன் ஆள் நடமாட்டத்தை அவதானிப்பது, கீழே இருப்பவர்கள் பொருட்களை மூட்டை கட்டுவது அவர்களின் திட்டமாக இருந்தது. வீட்டுக்காரர் சப்தம் போடாமல் தெருவுக்கு வந்தவர். அடுத்தடுத்த வீட்டு கதவுகளை தட்டி உஷார்படுத்தியிருக்கிறார். ஒரு சிறு கூட்டம் கூடியிருக்கிறது. கூட்டம் பேங்க்காரரின் வீட்டு தெரு கதவை சுற்றி தயாராக நின்றிருக்கிறது. எப்படியும் திருடர்கள் தெருவழியாகத்தானே வெளியேற வேண்டும். மாடியில் இருந்தவன் அபாயத்தை புரிந்து கொண்டிருக்கிறான். விசித்திரமான குரல் கொடுத்துள்ளான். திருடர்கள் சுருட்டிய பொருளுடன் வெளியே வந்தவர்கள் பொருட்களை போட்டுவிட்டு கூட்டத்தை இடித்து திமிரிக்கொண்டு ஓடியிருக்கிறார்கள். கூட்டம் துரத்தி இருக்கிறது. ஒருவன் சிக்கி கொண்டான். அவன் பெயர் செங்கோடனாம். நிறைய அடிகளை வாங்கி கொண்ட பிறகு அவன் அதை சொன்னான். முகம் வீங்கியிருந்தது. உதடுகள் கிழிந்து ரத்தம் கசிந்தது. உடம்பை உதறிக்கொண்டு மழைக்காலத்து சிட்டுக்குருவி மாதிரி அமர்ந்திருந்தான் அவன். யாரோ ஒரு மனிதர் வந்து அவன் முகத்தை உதைத்தார். அவன் தரையில் விழுந்தான். அவன் கைகள் இன்னும் கட்டப்பட்ட நிலையிலேயே இருந்தன. வீட்டுக்காரர் சொன்னார், சார், அப்படியெல்லாம் ஒரு மனுஷனை சித்திரவதை செய்யக்கூடாது. திருடனுக்கு என்ன சார் வக்காலத்து? திருடனா இருக்கலாம், அவனும் நம்ம போல மனுஷன்தான். அவனை போலீஸோட ஒப்படைக்கலாமே. அதுதானே சரி. அவனுங்க காசு வாங்கி கொண்டு விட்டு விடுவான்கள். இவனை அடித்து கொள்வதுதான் சரி. அவர் அவனை மீண்டும் தன் பூட்ஸ் காலால் உதைத்தார். சார், இது அநியாயம் என்று மட்டும்தான் என்னால் சொல்ல முடிந்தது. செங்கோடன் அழுக்கு பணியனும் நாலு முள வேஷ்டியும் அணிந்திருந்தான். பணியன் அடி உதைகளால் கிழிக்கப்பட்டிருந்தது. தண்ணி தண்ணி என்று முணங்கினான் அவன். வீட்டுக்கார அம்மாள் ஒரு லோட்டாவில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். மடக் மடக் என்று சப்தம் வர அவன் அதை குடித்தான். இவன் என்ன செய்வது? போலீஸ்ல ஒப்படைச்சுடலாம். ஒருவர் வந்து, ஏந்திரடா என்றார். என்ன விட்டுடுங்க அண்ணே, போலீஸ்கிட்ட ஒப்படைக்க வேணாம், இனி திருட மாட்டேன் என்று திக்கி திணறி சொன்னான் அவன். கை கூப்பினான். வலுக்கட்டாயமாக அவனை எழுப்பி நிறுத்தினார் ஒருவர். அவன் சரிந்து விழுந்தான். ஐயோ என்றாள் வீட்டுக்கார அம்மாள். வெறும் நடிப்பு சார் அது, உதைங்க, எழுந்துருவான். ஒருவர் பிரம்பை எடுத்து வந்து அவனை சுளீர் என்று தாக்கினார். அவன் துடித்தபடி எழுந்தான். போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி அந்த ஊர்வலம் புறப்பட தயாராகியது. வீட்டுக்காரர் சட்டையை மாட்டிக்கொண்டு புறப்பட்டு வந்தார். புறப்படுங்க என்றபடி முன்னால் நடந்தார் அவர். கூட்டத்தை விலக்கி கொண்டு வீட்டுக்கார அம்மாள் வந்தார். அவர் கை டம்ளரில் டா இருந்தது. என்னடி இது என்றார் வீட்டுக்காரர். டா, ஆனாலும் அந்த குழந்தையா அப்படி போட்டு அடிச்சிருக்கப்படாது என்றார் அந்த அம்மாள். செங்கோடன் டாயை குடித்தான். ஊர்வலம் தொடர்ந்தது.